நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் தாயே சரணம் தாயே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கம்பி குளம் தான் பார்க்க போகிறோம் புள்ளி வந்து பதினொன்று டு ஒன்று பதினோரு புள்ளி டு ஒரு புள்ளி நேர் புள்ளி ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கம்பி குளத்துக்கு வந்து ரொம்ப கலக்கமாக வைக்க வேண்டாம் ரொம்பவும் நெருக்கமாக வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு நிதானமாக கேப் விட்டு வச்சுக்கலாம் நான் வச்சுருக்கிறத பார்த்தீங்களா கலக்கமும் இல்லை ரொம்ப நெருக்கமும் இல்லை ஒரு ஈவன் கேப் விட்டு வச்சுருக்குறேன் ஸோ இதில் ரெண்டாவது லைன் இழுக்கணும் ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு ரெண்டாவது லைன் ரெண்டாவது லைனை இழுத்து போடணும் நம்ம போன தடவை போட்ட கோலத்து வந்து ஃபஸ்ட் லைனில் இதே மாதிரி போட்டோம் ஸோ இது ரெண்டாவது லைன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அந்த சுழி சுழிச்சிருக்கிறோம் அவ்வளோதான் இதே கூட போன தட போன குளத்தில் ஃபஸ்ட்டு புள்ளிக்கு போட்டோம் இது வந்து ரெண்டாவது புள்ளிக்கு போடுறோம் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்து சென்டரில் தான் சென்டரை நம்ம எப்போவுமே பார்த்தோம்ல மூணு புள்ளிக்கு ஒரு டைமண்ட் போடுவோம் இல்லையா அந்த டைமண்ட் தான் போட போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டாவது புள்ளியை அடியில் நேராக போட்டால் இந்த மாதிரி வந்துடும் அடுத்து பாருங்கள் சென்டரில் மூணாவது புள்ளி மூணு புள்ளி ஸோ அந்த மூணு புள்ளிக்கு ஒரு டைமண்ட் இதே மாதிரி அடுத்த புள்ளி அடுத்த புள்ளிக்கும் ஒரு டைமண்ட் போட போகிறோம் ஸோ மூணு புள்ளி அஞ்சு புள்ளி ரெண்டு டைமண்ட் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம சென்டரில் ஒரு நீல கோடு போட்டு போடுவோம்லையா அதே தான் போனதாக போன குளத்துலாம் இது போட்டிருந்தோம் அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமான குளம் அவ்வளோதான் தடவை இவ்வளோ லென்த்தியாக வராது நம்ம ரெண்டு புள்ளிலே எழுத்து மாற்றி போட்டோம் இது வந்து அப்படியே நேராக வந்துடும் இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த சைடும் போடணும் நான் கூட இது கொஞ்சம் நேராக இழுக்காமல் போடுறேன் அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் அந்த மூணு கோலம்தான் போட்டு ஒரு சுளி சுளிக்கணும் சுழித்து அடுத்ததுல கொண்டு போய் சேர்த்துறணும் அவ்வளோதான் நம்ம இது மூணு புள்ளி மூணு வருஷத்தில் போட்டிருப்போம் இந்த மேலே சுழி சுளிக்காமல் வெறுமையாக இந்த இப்போ ஹாஃப் டைமண்ட் போட்டிருப்போம் இப்போ அந்த ஹாஃப் டைமண்ட்க்கு மேலே ஒரு சுளி சுழிக்கிறோம் அவ்வளோதான் அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி இருக்கிறதுனால ஒரு சுழி சுழிக்கிறோம் இவ்வளோ தான் கோலம் ரொம்ப சிம்பிளாக அழகாக போட்டுடலாம் போடுறதுக்கு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு நான் கூட இன்றைக்கி கொஞ்சம் இந்த கோலத்தை நீட்டாக போடலை ரொம்ப சிம்பிளான கோலம் அவ்வளோதான் கோலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்து இன்னொரு கோலத்தில் சந்திக்கலாம் சர்வம் லலிதார்ப்பணம் தாயே சரணம் தாயே சரணம்